ஹாய் பிரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி பேசி சேனல்லைப் பண்ணுங்க அதிமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேரை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி அதிமுகவோட அதிமுக ராஜேந்திரன் அவர்கள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு இதுல பெரும்பான்மையை நிரூபி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை தற்போதைய நிலவரப்படி அதிமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கள் நூத்தி பதினாலு பேரும் திமுகவுக்கு ஆதரவு எம்எல்ஏ க்கு தொண்ணூத்தி ஆறு பேரும் இருக்காங்க இவங்க இல்லாமல்

வந்து தமிழகத்துல தொடரலாம் ஆனா அது இருக்க சிக்கல் என்ன மூன்று மற்றொரு கட்சி தலைவரான திமுக எம்எல்ஏக்களின் பலம் வந்து குறைஞ்சிரும் அந்த காரணத்தினால அவங்க வந்து இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளில் எட்டு தொகுதியில் கைப்பற்றா மட்டும்தான் தமிழகத்தில் அவங்களால ஆட்சியை கைப்பற்ற முடியும் உளவுத்துறை தகவலின்படி இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக எட்டு கைப்பற்ற முடியும் அப்படிங்கறது சாத்தியம் இல்ல அப்படின்னு அவங்க வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தான் தற்போது எம்எல்ஏக்கள் பதவியை தகுதி நீக்கம் செய்கிற ஆயுதத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்காங்க தற்போது இந்த மூன்று பேர்த்து அவங்க வந்து தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்னா அந்த நேரத்துல தமிழகத்துல ஆட்சி அமைக்க பெரும்பான்மை வந்து நூத்தி பதினாறு எம்எல்ஏக்களோட ஆதரவா குறைஞ்சிரும் அதனால அந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவின் போது அதிமுக வந்து வெறும் ஐந்து தொகுதிகளை கைப்பற்றினாலே போதும் அவங்க வந்து மேலும் தொடர முடியும் தினகரன் சப்போர்ட் பண்ற ஸ்லீப்பர் செல்ஸ் எம்எல்ஏக்களையும் கட்சியிலிருந்து ஒரே கருத்துல இரண்டு மாங்க அடிக்கிற மாதிரி முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காங்க அதன் பிறகு தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட போற இந்த மூன்று எம்எல்ஏக்களின் தொகுதிகளின் இடைத்தேர்தல் வந்து மீண்டும் ஆறு மாதம் கழித்துதான் நடைபெறும் அதற்குள்ளாக இதை எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டு மேலும் நாட்கள் இழுக்கப்படும் அந்த சமயத்துல தமிழகத்துல மேலும் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி மீண்டும் தொடரும் இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய பிளான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி